ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா டீ சாப்பிட்றதுக்காக உட்காந்தாங்க. அது அவங்களோட 25th ஆனிவர்சரி. முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளுமே இருந்தது. பட் ஏதோ ஒரு விஷயம் ரெண்டு பேரையுமே வந்து அதை டிஸ்கஸ் பண்ண விடாமல் தடுத்துட்டு இருந்தது. ஸோ அவங்க அந்த டீ குடிக்கும்போது ஒய்ஃப் வந்து அந்த மௌனத்தை கலைக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, நம்ம ரெண்டு பேரும் முன்னாடி மாதிரி இல்லை, உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், நினச்சிட்ருக்கேன். பட் நம்ம ரெண்டு பேருமே ஓடிக்கிட்டே இருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் நமக்கான டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது இல்லை, நம்ம ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நம்மளோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறதும் இல்லை, நம்ம பேசிக்கிறதும் இல்லை. நான் ரொம்ப யோசித்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேன், அதை நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் தலையாற்றார். ஸோ ஒய்ஃப் சொல்கிறாங்க, உடனே ஒரு ரெண்டு அழகான டைரி எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு டைரி அவங்களும் இன்னொரு டைரி அவங்க ஹஸ்பண்ட் கிட்டையும் கொடுக்குறாங்க. அதில் என்னை பற்றி என்ன நீங்கள் ஃபீல் பண்ணாலும், லைக் என்கிட்ட என்ன விஷயம் உங்களுக்கு பிடிக்கலையோ இல்லை என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ, வாட் எவர், நீங்கள் வந்து அந்த விஷயங்களை அந்த டைரியில் எழுதுங்க. நானும் அதே மாதிரி உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயங்களை நான் டைரியில் எழுதுகிறேன். கரெக்டாக அடுத்து நம்மளோட 26th வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ நம்ம அந்த டைரியை பிரித்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஃப் சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு வருஷம் போய் அவங்களோட 26th வெட்டிங் ஆனிவர்சரி வருது. அதே மாதிரி ரெண்டு பேரும் டீ சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. டைரிஸ் ரெண்டு பேர் முன்னாடியே இருக்குது. வைஃப் என்ன பண்ணுறாங்க, அந்த டைரியை அப்படியே ஸ்வாப் பண்ணி ஹஸ்பண்டோட ஒய்ஃபை தானும் தன்னோட டைரியை ஹஸ்பண்டுக்கும் கொடுக்குறாங்க. முதல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எழுதின அந்த டைரியை பிரித்து படிக்கிறார். அதில் எல்லா பக்கமும் ஆல்மோஸ்ட் ஃபில்லாக இருந்தது. என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னா, நீங்கள் முன்னாடி மாதிரி என்கிட்ட பேசுறது கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் என்கிட்ட குறைய தான் கண்டுபிடிக்கிறீங்க, எனக்காக நீங்கள் எதையும் ஸ்பெண்ட் பண்ணி எஃபோர்ட் எடுத்து நீங்கள் எதையும் பண்ணுறது கிடையாது, எங்கள் வீட்டிலருந்து என்னோட பேரண்ட்ஸ் இல்லை என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்தால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது, அதே மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு சாரி எடுத்து கொடுத்தீங்க பட் அதே டிசைனில் அதே கலரில் என்கிட்ட சாரி ஆல்ரெடி இருந்துச்சு, பட் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, நான் இன்னைக்கு உங்களுக்காக பிடிச்ச இந்த ஒரு டிஷ் பண்ணேன் பட் நீங்கள் ஆஸ் யூஷுவல் அதை சாப்பிட்டுட்டு போயிட்டீங்க, ஆனால் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் இது நல்லாயிருக்கு இப்படி பண்ணியிருக்க அப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த டைரியில் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்படி அந்த டைரியை படித்து முடிக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் கண்ணில் அவ்வளோ கண்ணீர் வந்து, நான் பண்ணல அப்படிங்கிறத நீ நினச்சிட்ருக்க, I feel very much sorry for you அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. அடுத்து அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் எழுதின அந்த டைரியை பிரித்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த டைரியில் ஒரு பேஜ் கூட ஃபில் ஆகில்லை. அவங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்ன நீங்கள் ஒரு பேஜ் கூட ஃபில் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஒய்ஃப் ரொம்ப ஆர்வமாக கடைசி பேஜை பிரித்து பார்க்குறாங்க. அதில் அவங்க ஹஸ்பண்ட் என்ன எழுதியிருந்தாருன்னா, உங்ககிட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஸ்மால் ஸ்மால் மிஸ்டேக் இல்லை பெரிய மிஸ்டேக்ஸ் இருக்குது, பட் அதை தாண்டி உன்னோட அந்த லவ், உன்னோட அந்த கேர், உன்னோட அந்த டெடிக்கேஷன், நீ காட்டுற அந்த அன்புக்கு முன்னாடி என்னால் உன்னோட குறைகள் வந்து எனக்கு பெருசாக தெரியலை, நீ எந்த அளவுக்கு வந்து எங்களை வந்து இவ்வளோ கேர் எடுத்து இவ்வளோ டிலைட்ஃபுல்லாக இவ்வளோ லவ் கொடுக்கும்போது அந்த லவ்வுக்கு முன்னாடி எனக்கு வந்து உன்னோட அந்த மிஸ்டேக்ஸ் வந்து எனக்கு தெரியலை, உன்னோட அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மையில் அது எல்லாமே மறைஞ்சு போயிடுது, அதனால் என்னால் உன்கிட்ட மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது, உன்னோட அன்பை நான் வந்து அனுபவிக்கணும், உன்னோட எல்லையில்லாத அந்த அன்பு, எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு, அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய மனநிறைவை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருந்தாரு. கண் நிறைந்த கண்ணீரோடு அவங்க ஒய்ஃப் அதை படித்து முடிச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட்க்கு அவங்க ஹஸ்பண்டை பற்றி அவங்க எழுதியிருந்த அந்த டைரியை டெஸ்ட்ராய் பண்ணாங்க. ஸோ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒருத்தவங்களோட ஒருத்தவங்களோட மிஸ்டேக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கிடையாது, நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தரை விட்டு கொடுத்துட்டு நம்ம அவங்களுக்காக நம்ம வந்து விட்டு கொடுத்து வாழ்றது தான் அந்த ரிலேஷன்ஷிப்.